ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான டி வில்லியர்ஸ் தற்போது சமீபத்தில் அவரோட 35வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. அதுல அவருக்கு பிடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது யார் அப்படின்றத பத்தி நாம இப்ப பார்ப்போம். தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான டி வில்லியர்ஸ் கடந்த 2004 முதல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில தென்னாப்பிரிக்காவுக்கு ஆக முதல் முதலாக களமிறங்கினாரு. அன்று முதல் அவர் டெஸ்ட் ஒரு நாள் போட்டி மற்றும் டி20 போட்டி ஆகியவற்றில் அனைத்திலுமே சிறப்பாக விளையாடி தனக்கு என ஒரு தனி முத்திரையை பதிச்சு வச்சிருக்காரு. அவரோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா தென்னாப்பிரிக்கா மட்டுமின்றி இந்தியா மற்றும் பல அயல் நாட்டுகளிலும் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. கிரவுண்ட்ல இவர் நாலாபுரமும் சிக்ஸரும் பவுண்டரியும் அடிச்சு விளாசக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இதனாலேயே அவரை ரசிகர்கள் அவர் செல்லமா மிஸ்டர் 360 அப்படின்னு அழைப்பாங்க. இவரோட கேப்டன்ஷிப் கீழே தென்னாப்பிரிக்கா அணியானது 2015 உலகக்கோப்பை போட்டியில இந்த அணிதான் உலகக்கோப்பையை வெல்லும் அப்படின்னு பல தரப்பினர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதியில பாத்தீங்கன்னா இந்த அணி தோல்வி தெளிவிச்சு அந்த போட்டி முடிஞ்சதும் அந்த அணியின் கேப்டனான டி வில்லியர்ஸ் மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சமகால கிரிக்கெட்டோட சிறந்த வீரரான டி வில்லியர்ஸ் கிரிக்கெட்டை ஒரு முழு அர்ப்பணிப்போட விளையாடக்கூடிய வீரர். இதனாலேயே அவருக்கு உலகம் முழுவதும் அதிகமான ரசிகர் பட்டாளமானது இருக்கு. இந்த நிலையில அவர் கடந்த ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்தார். அவர் IPL போட்டிகளை தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்காரு. IPL போட்டியில RCB அணிக்காக விளையாடுற இவர் அந்த அணியோட கேப்டனான விராட் கோலிய ரொம்பவே நெருக்கமான தொடர்பு கொண்டவர். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மிகச்சிறந்த நண்பர்களாகவும் விளங்குறாங்க. சமீபத்தில் நடந்த இவரோட பிறந்தநாள் விழாவுக்காக பெங்களூரு ரசிகர்கள் விராட் கோலி மற்றும் டி வில்லியர்ஸ் இருவரும் இணைந்து இருப்பது போன்ற கட்டவட்டிற்கு பால அபிஷேகம் செய்தனர். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறந்த நண்பர்களாக இருப்பதனால இந்தியாவில் தனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் அப்படின்னா அவர் கோலியை தான் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவருக்கு பிடிச்ச இந்திய கிரிக்கெட் வீரர் அப்படின்னா அது வீரேந்தர் சேவாக் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அணிக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுல தீராத வெறி கொண்டு இருப்பவர் வீரேந்தர் சேவாக். எப்போதுமே ஆட்டத்தில் தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் இவர். இவரோட அதிரடியான ஆட்டத்திற்கு நான் எப்போதுமே மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமில்லாம வீரேந்திர சேவாக் முதல் பந்துல இருந்தே அடிச்ச அடி எதிரணியை அச்சுறுத்தக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு நாள் போட்டிகளில் 2 மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் 2 முச்சதங்களை அடிச்சு தனக்கு என கிரிக்கெட் உலகில் ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்காரு. டி வில்லியர்ஸோட இந்த பதிலானது இந்திய கிரிக்கெட் வீரரின் வீரேந்தர் சேவாக்கோட ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.